ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலே நாம் சந்திக்கிற போராட்டங்கள், லைஃப் ஆஸ் பேட்டில்ஸ் அண்ட் லைஃப் ஆஸ் பீட்டர்ஸ், வாழ்க்கை என்பது யுத்தங்களும் கசப்புகள் நிறைந்த வாழ்க்கை. இது இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புலம்பலின் புஸ்தகம் 3:22 இப்படி சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இஸ் கம்பேஷன் ஃபெயில் நாட். அன்மானவர்களே, நாம் நிர்மூலமாகத்தக்கதான ஏராளமான பாடுகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நிர்மூலமாக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கும்படி, நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய கனவுகளை, நம்முடைய எதிர்காலத்தை நிர்மூலமாக்கும்படி சத்துரு, உலகம், உலகத்தின் மக்கள், சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், விரோதிகள், நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை நிர்மூலமாக்குவதற்காக பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். ஆனால் இந்த தாக்குதலிருந்து வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய கிருபையே. அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் என்னோடு சேர்ந்து நீங்களும் புலம்பலின் புஸ்தகம் 3:22 இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். பலமுறை வாசித்திருப்பீர்கள், இன்னும் ஒரு முறை அன்பு கூர்ந்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் நிர்மூலமாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய கிருபைகளை நாள்தோறும் நீங்கள் பெற்று ருசிக்க வேண்டுமானால், அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறவன் ஒரு தீர்க்கதரிசி, இஸ் எ மேன் ஆஃப் வீப்பிங், அழுகின்ற, புலம்புகின்ற, ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. திருமறை சொல்கிறது, இஸ் எ மேஜர் ப்ராஃபிட். அப்படியானால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே அவருடைய நிலைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். முதலாவது, அன்பானவர்களே, வாழ்க்கையின் இந்த தாக்குதல்களிலே, இந்த போராட்டங்களிலே, ஆரம்பத்தில் சொன்னது போல பேட்டில்ஸ் அண்ட் பிட்டர்ஸ், இந்த போராட்டங்களும் இந்த கசப்புகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அன்பானவர்களே, முதலாவதற்கு என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார் முதல் வசனத்திலே, நான் என் சிறுமையை கண்ட புருஷன் நான். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், என்றைக்கு உங்களை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு உங்களை குறித்த ஒரு சுய பரிதாபம். இன்ற மக்கள் எல்லாருக்குள்ளுமே ஒரு சுய பரிதாபம், என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்காக பிரதிபிக்க யாரும் இல்லை, என் கணவன் இல்லை, மனைவி இல்லை. இன்றைக்கு மக்கள் அதிகமாக விரும்புவது சுய பரிதாபம். அன்புக்குருளே, இந்த சுய பரிதாபம் எந்த பலனையும் ஒரு வாழ்க்கையிலே தராது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், டோன்ட் லுக் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். சில நேரங்களிலே உங்களுக்கு கீழான மக்களை பார்க்கும் போது உங்களுக்கு பெருமை வரும், உங்களை விட மேலான மக்களை பார்க்கும் போது பொறாமை வரும். நீங்கள் கீழான மக்களையும் பார்க்க வேண்டாம், மேலான மக்களையும் பார்க்க வேண்டாம், உங்களை அழைத்த கர்த்தரை பாருங்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், டோன்ட் லுக் யுவர் செல்ஃப். பல நேரங்களிலே என்னுடைய இயலாமை, என்னுடைய இல்லாமை, என்னுடைய வேதனை, உலகம் சொல்லுகிற வார்த்தை, இவைகளை கேட்டு கேட்டு எனக்குள்ளே ஒரு சுய பரிதாபம். இந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், நான் என்னுடைய சிறுமையை கண்ட புருஷன் நான். 18 சொல்கிறார், என் நம்பிக்கை அழிந்து போயிற்று. யோசித்து பாருங்கள், தேவனை அறிந்தவர், தேவனுக்காக வாழ்ந்தவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர், இவர்தான் சொன்னார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே எரிகிற அக்கினியைப் போல் இருக்கிறது என்றார். அன்புக்குரியவர்களே, வார்த்தையை பெற்ற மனிதன், தாயின் கர்ப்பத்திலேயே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இத்தனை எரேமியா 1:5 வாசிக்கிறோம், நான் என் தாயின் கர்ப்பத்திலே அவரனை முன்குறித்தார். அப்படியானால் தாயின் கர்ப்பத்திலேயே முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். பல நேரங்களிலே கர்த்தரை நோக்குவதற்கு பதிலாக சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் இந்த பூமியிலே சீர்கெட்டு போவதில்லை. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்றைக்கு உங்களை, உங்கள் நிலைகளை, உங்களுடைய இல்லாமைகளை, உங்கள் வேதனைகளை சுற்றி மக்கள் சொல்கிற அவதூறான வார்த்தைகளை, உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது என்ன சொல்கிறது? ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார், உன்னை மறந்து விட்டார், அவர் தூரத்தில் இருக்கிறார், பதில் கொடுக்க மறுக்கிறார், உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, நீ நல்லவன் இல்லை, உன்னை குறித்து தவறான அபிப்பிராயங்கள். அப்பொழுது உண்டாகிற அந்த வார்த்தை தான், நான் சிறுமையை கண்ட மனிதன். அன்பானவர்களே, தேவன் உங்களை சிறுமையை பார்க்க அல்ல, உங்களை உயர்த்தி பார்க்க ஆசைப்படுகிறவர். அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், என் நம்பிக்கை அழிந்து போயிற்று. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு
ஒருவேளை நீங்கள் ஆரம்ப விசுவாசியா இருக்கலாம், வளர்ந்தவர்களா இருக்கலாம், ஊழியத்தில் நீங்கள் ஒருவேளை நீண்ட அனுபவம் நீங்கள் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிற வார்த்தை, சூழ்நிலைகளை பார்க்கும் போது, இல்லாமைகளை பார்க்கும் போது, வெறுமைகளை பார்க்கும் போது, அன்புக்குருளே, என்றைக்கும் நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். எவ்ரிதிங் லுக் டவுன், லுக் அப். அதாவது எல்லாம் இருளாய் தோன்றும், ஆனால் இருளாய் தோன்றும் உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவரை பாருங்கள். இதனாலே அதற்கு காரணம் என்னவென்றால் நம்பிக்கையற்ற நிலை. அன்பானவர்களே, இந்த நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளையே, என் அன்பு கர்த்தருடைய ஊழியர்களே, திருமறை சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறார். அதாவது இந்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் அவருடைய பாடுகள், அவர் சொல்லுகிறார், என் சதை, என் தோல், என் எலும்பு எல்லாவற்றையும் அவர் நொறுக்கினார். அடுத்தபடியாக கசப்பான வாழ்க்கை 5, வருத்தத்தின் வாழ்க்கை 6, செத்து கிடந்த ஒரு வாழ்க்கை அதே 6, இருளான வாழ்க்கை 8, ஜெபித்தேன் பதில் இல்லை. அடுத்து 9, 10 எனக்கு பதிவிருக்கிற கரடியை போல திரும்ப சொல்லுகிறார். இப்படி தன்னை குறித்து, தன் நிலைகளை குறித்து, தன் வியாதிகளை குறித்து புலம்புகிற அவர் வாழ்க்கையிலே சொல்லுகிறார், கசப்பு. 15, கசப்பு, என் வாழ்க்கையிலே ஏற்றி, என் வாழ்க்கையிலே பாடுகள். அன்பானவர்களே, இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் அவருடைய கற்பனை அல்ல, அவர் கடந்து வந்த பாதைகள். இந்த நாளிலே ஒரு வழி நினைக்கலாம், ஊழியம் செய்கிறேனே, ஆண்டவரை நேசிக்கிறேனே, ஆண்டவருக்காக வாழ்கிறேனே, இவையெல்லாம் ஏன் எனக்கு வருகிறது? இல்லை அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் இவர்கள் அனுமதிக்கிறது சொன்னால், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதே வார்த்தை ஓசியார் புஸ்தகம் 11:8 எப்ராயிமே, அந்த எப்ராயிமே என்ற இடத்துல உங்கள் பெயரை போட்டியில் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபியம்மை போல வைப்பேன், என் இதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இந்த வார்த்தையை நன்றாய் கேட்டு பாருங்கள். இந்த வாக்கு சொல்கிறது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் அவரால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை சொல்கிறது, என் இதயம் உனக்காக பரிதபிக்கிறது. யோசித்து பாருங்கள், உனக்காக பரிதபிக்கிற ஒரு கர்த்தர், உனக்காக ஏங்குகிற கர்த்தர், உனக்காக பொங்கி எழுகிற கர்த்தர். திருமலை சொல்கிறது, யோசேப்பு உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கி அழுதது. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனை தன் சகோதரனுக்காக பொங்கி அழுவானால், திருமறை சொல்கிறது, அழ முடியாமல் அவன் அடக்கி வைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தன் எந்த மனிதன் தன்னை காட்டி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தின அவர்களுக்காகவே யோசேப்பு அவன் கதறினான், அழுதான், தன் மனதை அடக்கி வைத்தான். வேதம் சொல்கிறது, அவன் வெளியே போய் அவன் கதறினான் எழுதப்பட்டிருக்கிறது. நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஒரு மனிதன் தன் சகோதரர்களுக்காக புலம்ப முடியுமானால், அழ முடியுமானால், கதற முடியுமானால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், உன்னை உருவாக்கின கர்த்தர், உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை முன்குறித்த கர்த்தர், அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், 2, எப்படி உன்னை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுப்பேன், வியாதியின் கையில், கடன்காரன் கையில், வருத்தத்தின் கையில், எதிராளின் கையில், சத்துருக்களின் கையில் ஒரு நாளும் அவர் உங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. இந்த நாளில் எல்லாரும் சொல்கிறார்கள், வாழ்க்கையில பாடல்கள் வரும்போது கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார், கர்த்தர் என்னை தண்டிக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும் அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் அறியாத காலத்திலேயே உங்களை தண்டிக்காத தெய்வம். இப்பொழுது அறிந்து அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிற இன்றைக்கு தண்டிப்பாரா? இல்லை அன்பானே, இது உங்களுடைய மனப்பிரமை. அல்லாவிட்டால் மனதின் தோற்றம், சத்ருவின் சதி ஆலோசனைகள், சத்ருடைய நய வசனிப்பு, இவைகளுக்கு ஒரு நாளும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என் இருதயம் உனக்காக ஏகமாய் பொங்குகிறது. அவர் பரிதபிக்கிற கர்த்தர். நாளிலே எரேமியாவை போல அந்த முதல சொல்லுகிறது, சிறுமையை கண்ட மனிதனால் என் நம்பிக்கை அழிந்து போகிறது. அதற்கு காரணங்கள் 1-16 வரை அவர் சொல்லுகிறார், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை. புலம்பலின் புஸ்தகம் 3:17, இப்படிப்பட்ட வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்பான கர்த்தர் பிள்ளையே, 2 குறிப்பை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். அதாவது உங்களை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு பரிதாபம்,
கர்த்தரை நோக்கி பார்த்தால் நம்பிக்கை. இரண்டாவது, ஏ லுக் அன்டு காட். முதலாவது சொன்னேன், ஏ லுக் ஹிம்செல். தன்னை பார்க்கும் போது ஒரு சுய பரிதாபம், தன்னை பார்க்கும் போது அன்புக்குரிவிலே சிறுமை, வேதனை, கண்ணீர், குழப்பம், பாடுகள், கேள்விக்குறி. ஆனால் என்றைக்கு கர்த்தரை பார்க்கிறீர்களோ, 21வது வசனத்திலே நான் என் மனதிலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆங்கில வார்த்தையிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பாவளே, என் 20வது வசனத்திலே என் ஆத்துமா ஆண்டவரை நினைத்து, என் ஆண்டவரை நான் மனதிலே வைத்தேன். அடுத்த வார்த்தை சொல்கிறது, நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆங்கிலத்திலே ஐ ஹவ் எ ஹோப், ஐ ஹவ் எ பிளஷர், ஐ ஹவ் எ பிரைட் ஃபியூச்சர். அன்புக்குள்ளே உங்களை நோக்கி பார்த்தால் ஏமாற்றம். ஆனால் 21 சொல்கிறது, நான் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பேன். என்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோ அன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய விடிவெள்ளி, ஒரு புதிய வெளிச்சம். அன்பான நினைவைத்தான் பக்தர் சொன்னார், கடந்ததை மறந்துடுவோம். அன்புக்குருளே, கடந்ததை மறந்து, பின்னாளவைகளை மறந்து, முன்னாளவைகளை நோக்கி ஆண்டவரின் உனக்கு வைத்திருக்கிற அந்த பரமழைப்பின் பந்தை பொருள் நோக்கி ஓடும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆரம்பத்திலே இதே எரேமியா புலம்பினான், அழுதான், சுகமில்லை, நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையின் கசப்பு, எட்டியான வாழ்க்கை. ஆனால் 21 சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். எனக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறான், 21 நான் என் மனதிலே அதை வைத்தேன். வைத்த உடனே என்ன வந்ததாம்? நம்பிக்கை வந்தது. எதன் மேலே? அவருடைய கிருபைகள் மேலே, இரக்கத்தின் மேலே, உண்மையின் மேலே. அன்புக்குருளே, God is so faithful. ஒருவேளை நீங்களும் நானும் உண்மையற்றாயிருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை எனவேதான் அவன் சொல்லுகிறான், 21 சொல்லுகிறான், 23 சொல்லுகிறான், கர்த்தர் என் பங்கு, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். இதுவரையும் புலம்பின மனிதன், இதுவரைக்கும் போராடின மனிதன், இதுவரையும் தன்னுடைய இல்லாமையும் இயலாமையும் கதறி எழுத மனிதன், என்றைக்கு கர்த்தர் நோக்கி பார்த்தாரோ அவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு அவரை நம்பி இருக்கிறேன். 22 சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23 சொல்லுகிறார், அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். நாளிலே 2வது குறிப்பு, லுக் அன்டு காட். இந்த நாளிலே இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளிலே, கசப்பான வாழ்க்கை, கசப்பான குடும்பம், கசப்பான ஊழியம், கசப்பான அனுபவங்கள், இப்படிப்பட்ட நிலைகளிலே அன்பு குறிப்பிலே இரண்டு காரியங்களை செய்யுங்கள். ஒன்று, கர்த்தருக்கு காத்திருங்கள். வெயிட் அப்பான் த லார்ட். அன்பானவர்களே, தேவனுடைய கால தாமதங்கள் உங்களை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல, அவர் பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். காத்திருங்கள். இரண்டாவது, அவரை தேடுங்கள். இது கடினமான ஒன்று. ஏனென்றால் தேடல் ஒன்றுக்கே பதில் கிடைக்கவில்லை. இல்லை அன்பானவர்களே, உங்கள் தேடுதலுக்கு கட்டாயம் பதில் உண்டு. உலகத்தின் தேடுதல் அர்த்தமற்றது. ஆனால் தேவனை தேடும் போது இளம் பிராயத்திலே அன்புக்குரியவளே இல்லாத நிலைகளிலே தேடவே முடியாத சூழ்நிலைகள், அன்பானவர்களே, எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்க்கை, என் சுற்றுப்புறம் எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை. ஆனால் உங்களை படைத்தவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். இரண்டாவது, உங்களுக்காக இருப்பேன். அந்த வார்த்தையை திருமறை சொல்கிறது, 3வது அதிகாரம் 25, தமக்கென்று காத்திருக்கிறவர்கள், இரண்டாவது தம்மை தேடுகிறவர்கள். அன்பான தேவ பிள்ளையே, நாளிலே தேடி சோர்ந்து போயிருக்கலாம், காத்திருந்து இழைத்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேடுகிறவர்களுக்கும் தமக்கென்று காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அந்த நல்லவர் என்ன செய்வார்? உன்னை வாழ வைப்பார், உன்னை செழிக்க வைப்பார். அன்புக்குரியவர்களே, உன் வாழ்க்கையை உயர்த்துவார். எந்த உலகத்தில் தலைகுனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கப்படுவீர்கள். தேவனை நோக்கி பாருங்கள், அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது நீங்கள் ஒரு ஜெபிக்கிற மனிதனாய், ஒரு ஜப வீரராய், ஜப வீராங்கனையாய், தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற மனிதனாய் நீங்கள் மாறிவீர்கள். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528-1985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.